நண்பர்கள் அனைவருக்கும் அதிகமான் குழுமத்தின் வணக்கம் இந்த வீடியோவில் தொழிலாளர் நலத்துறையிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள இளநிலை உதவியாளர் மற்றும் கணினி இயக்குவதற்கான காலிடங்கள் பத்தின விவரம் பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ வரைக்கும் நம்முடைய சேனல் அதிகமான டீம் ஜாப்ஸ்க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கார் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் புதிய வீடியோக்கள் புதிய வேலை தகவல் போட்டோமோ அப்பெல்லாம் அதுக்கான நோட்டிபிகேஷன் மொபைலுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ இந்த தகவல் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட் அதிகமான டீம் டாட் காமில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் ஜாப் நோட்டிபேஷன் அப்படிங்கிற பேஜில் போனீங்க அப்படின்னா இந்த வேலை அறிவிப்புக்கான விவரங்கள் கொடுத்துருப்பாங்க இதே போல பல்வேறு வகையான ஜாப் நோட்டிகேஷன் நம்மளுடைய வெப்சைட்டில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கான அப்டேட் வெப்சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா இங்க உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் அவர் வெப்சைட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயிலுக்கு வரும் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த தொழிலாளர் நலத்துறையிலிருந்து வெளியிடப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு அறிவு பத்தி பார்க்கலாம் இதுல இளநிலை உதவியாளர் மற்றும் கணினி இயக்குபவர் இந்த இரண்டு பணியிடங்களுக்கும் ஓகேங்களா தொழிலாளர் நலவாரிய தலைமை அலுவலகம் அனைத்து மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகங்கள் மற்றும் துயில் கூடங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய இந்த பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டு இதுல இளநிலை உதவியாளர்ல அறுபத்தி ஆறு காலியிடமும் கணினி இயக்குபவர்கள் நூத்தி பதினோரு காலியிடமும் வெளியிட்டிருக்காங்க இதற்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைய தேதியை படி பாத்தீங்கன்னா ஆதிதிராவிடர் இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச வயது இருக்கணும் அதிகபட்ச வயது முப்பத்தி ஐந்து வயது ஆயிருக்க கூடாது பிற்படுத்தப்பட்டவரை பிசி எம்பிசி இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள இருக்கணும் மற்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா முப்பத்த வயதுக்குள்ள இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா கல்வி தகுதி இளநிலை உதவியாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்று இருக்கணும் ஓகேங்களா கணினி இயக்கபரா இருந்தா உங்களுக்கு வந்து பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்று கணினியில் சான்றிதழ் அல்லது பட்டய படிப்பு நீங்க வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா கணினியில் அதாவது கணினியில் ஒரு மணி நேரத்தில் எட் எட்டாயிரம் எழுத்துக்கள் தமிழ் மற்றும் மாநிலத்தில் தட்டச்சு செய்யும் திறமை இருந்தால் கணினி இயக்குபவருக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் சம்பள முறை பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஸ்டார்டிங் சேலரி வரும் ஸோ இந்த ஏற்ற முறை இப்படி தான் இருக்கு அறுபத்தி இரண்டாயிரம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கிய தேதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா விண்ணப்பம் பெறுவதற்கான கடைசி நாள் இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைய தேதி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்குள்ளே மணிக்குள்ள உங்களுடைய விண்ணப்பங்கள் அனைத்தும் சென்று சேர வேண்டும் ஓகேங்களா இது எல்லாமே போஸ்ட்டில் தான் நீங்க அனுப்பணும் அதுக்கான விண்ணப்பம் கீழே இங்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இளநிலை உதவியாளர் பதவிக்கான விண்ணப்பம் இருக்குது போல் கணி நீக்குபோருக்கான விண்ணப்பம் தனியாக கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதில் என்னென்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்கோம் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுய ஆன்ட்ரோ செல்ஃப் அட்டஸ்டேஷன் கொடுத்து இருக்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும் ஓகேங்களா ஸோ விண்ணப்ப கட்டணம் ஸோ அட்ரஸ் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயலாளர் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் வல்வர் கோட்டம் நெடுஞ்சாலை நுங்கம்பாக்கம் சென்னை அனுப்புறதுக்கு முன்னாடி நூறு ரூபாய் டிடி வந்து எடுக்கணும் என்ன பேர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ரட்டரி டிஎன்சி டபிள்யூ டபிள்யூ பி அப்படிங்கிற பெயர்ல நூறு ரூபாய்க்கு ஆன டிடி எடுக்கணும் பேயபிள் அட் சென்னை அப்படிங்கிறதுக்கு டிமாண்ட் டிராப்ட் எடுத்து இது கூட இணைத்து அனுப்ப வேண்டும் ஓகேங்களா சோ விண்ணப்ப கட்டணம் யாராருக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மாற்றுத்திறனாளிகள் ஆதிதிராவிடர் இவங்களுக்குலாம் வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த கல்வி தகுதி அந்த வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது முடிச்சவங்களுக்கு தான் இந்த கல்வி தகுதி இதை விட நீங்கள் வந்து டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கீங்க படிப்பு முடிச்சிருக்கீங்க பட்டப்படிப்பு ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை மேல்நிலை பள்ளி படிப்பு இதெல்லாம் படித்தவங்களுக்கு வந்து உச்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே வந்து எந்த ஏஜ் ஆனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதே போல் தமிழ் மொழியில் அறிவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரிவு செய்யும் முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துத் தேர்வின் அடிப்படையில் பத்தாம் வகுப்பு தரத்தில் எக்ஸாம் நடக்கும் பெறக்கூடிய மதிப்பெண்களின் அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள் ஓகேங்களா இதற்கான அப்டேட் வந்து இணையதளத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அந்த விவரங்களை எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கணினி இயக்கப்பருக்கு மற்றும் கணினி அறிவு மற்றும் கணினியில் ஒரு மணி நேரத்தில் எட்டாயிரம் எழுத்துக்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்யும் திறனை கண்டறியும் வகையில் கூடுதலாக ஒரு தேர்வு நடத்துவாங்க மற்றவங்களுக்கு வந்து உதவியாளருக்கு வந்து ஒரு தேர்வு மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான விண்ணப்பம் நீங்கள் கொடுத்துருக்காங்க டவுன்லோட் அப்ளிகேஷன் ஏர்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நினைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கியிலிருந்து பெறப்பட்ட வரை ஒலை டிடி வந்து வேணும் ஓகேங்களா அதை நீங்கள் கொடுக்கணும் நூறுவா ஃபீஸு அதை நூறு ரூபாய்க்கு டிமாண்ட் அப்படி எடுக்கணும் அந்த அட்ரஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வயது சான்றிதழ் நகல் வேணும் பிறப்பு சான்றிதழ் ஆதார் அட்டை அல்லது மாற்றுச் சான்றிதழ் டிசி ஏதாவது வேணும் ஓகேங்களா ஆதார் அட்டை நிரந்தர இருப்பிட முகவரி சான்றிதழ் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை அல்லது குடும்ப அட்டை கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சுய முகவரியிட்ட இருபத்தி ஐந்துக்கான அஞ்சல் விலை ஒட்டிய அஞ்சல் உரை ஓகேங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணுன்னா இன்னொரு கவர் வச்சு அனுப்பணும் என்னன்னா அதுல வந்து உங்க பேர் அதாவது உங்களுடைய அட்ரஸ் எழுதிட்டு இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஒரு ஸ்டாம்ப் வந்து ஒட்டி அந்த அப்ளிகேஷன் போஸ்ட் கவர்க்குள்ளேயே நீங்க எந்த போஸ்டையும் வச்சிருங்க எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அவங்க அனுப்புறதுக்காக சரிங்களா கல்வி தகுதி சான்றிதழ் நகல் ஓகேங்களா அதுக்கப்புறம் சாதி சான்றிதழ் நகல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதனுடைய நகல் அனுப்பணும் தமிழ் வழி படித்திருக்கான சான்றிதழ் நகல் இருந்தால் அதையுமே அனுப்புங்கள் வேற ஏதாவது முன்னு எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை ஆதரவற்ற விதவை இவங்களுக்குலாம் வந்து முன்னுரிமையை வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸும் கொடுங்க ஓகேங்களா ஸோ இதே ப்ரொசீஜர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கணிநிக்குபவர் இருக்கும் அதுக்கான அப்ளிகேஷனும் கொடுக்குறேன் முழுமையான விவரங்கள் வேணும்னா அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் முழுமையான தகவல்கள் இன்னும் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த முழுமையான தகவல்களை படிச்சு நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ இதில் கேட்டுருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதில் கேட்டுக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்க அனுப்ப வேண்டும் ஓகேங்களா சார் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த தகவலை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான ஜாப் அப்டேட்டோட வரும் நன்றி வணக்கம்